Hi friends, welcome to Aadukalam channel football news update. Video paakra friends, oru thumbs up kudutthu support pannunga. நேற்று நடைபெற்ற இவர்டன் நியூ கேசில் அணிகளுக்கிடையிலான பிரீமியர் லீக் மேட்ச் செகண்ட் ஆஃப் டைம்ல ரசிகர் ஒருவர் கோல் போஸ்ட்ல தனது கழுத்தை கேபிள் டையால சுத்தி கட்டி போராட்டம் நடத்தியிருக்காரு. இங்கிலாந்து நாட்டில் இருக்கும் சிறந்த பல அணிகள் எண்ணெய் வளம் நிறைந்த அரபு நாடுகளுக்கு அடிமை ஆவதை எதிர்த்துதான் இந்த போராட்டம். வரும் சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோல மான்செஸ்டர் யுனைடெட் அணி கிறிஸ்டியானோ ரொனால்டோ, எடின்சன் கவானி மற்றும் ஹாரி மக்வயர் ரிலீஸ் பண்ண போறதாகவும், புதிதா டாட்டன்ஹாம் அணியிலிருந்து ஹாரி கெய்னை டிரான்ஸ்ஃபர்ல எடுப்பதற்கான முயற்சிகளிலும் இறங்கியிருப்பதா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. வேர்ல்டு கப் குவாலிஃபையிங் பிளே ஆஃப் ஆட இருக்கும் ஸ்வீடன் நாட்டு நேஷனல் டீம்ல 40 வயதான ஜிலேட்டன் இப்ராஹிமோவிச்ச இணைச்சிருக்காங்க. கடைசியா ஸ்பெயின் நாட்டுக்கு எதிரான மேட்ச்ல எல்லோ கார்டு வாங்கி புக்கிங்ல இருக்கிறதுனால செக் ரிப்பப்ளிக் நாட்டுக்கு எதிரான செமிஃபைனல் மேட்ச்ல ஆட முடியாது. அதுவா ஸ்வீடன் அணி செக் ரிப்பப்ளிக்கை வீழ்த்தி ஃபைனலுக்கு முன்னேறுவதா இருந்தா ஜிலேட்டன் அதே பழைய பன்னீர்செல்வமா திரும்பி வர்றத பார்க்கலாம். கிலியன் எம்பாப்பே கிட்ட பிரேசிலியன் லெஜெண்டரி பிளேயர் பிலேவுக்கு இணையான திறமையை பார்ப்பதா முன்னாள் ஆர்சனல் லெஜெண்டரி கோச் ஆர்சன் வெங்கர் பேட்டி கொடுத்திருக்காரு. எம்பாப்பைய ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கும் போதே பிரெஞ்சு டெலிவிஷனுக்கு அளித்த பேட்டியில் பிலேயோட டச் எம்பாப்பே கிட்ட இருக்குன்னு சொன்னதாகவும், இப்பொழுதும் அந்த கருத்தில் எந்தவித மாற்றமும் இல்லைன்னு தெரிவித்த வெங்கர் எர்லிங் ஹாலண்டை விடவும் எம்பாப்பே தான் சிறந்த பிளேயர்னு அந்த பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு. 2022 உலகக்கோப்பைக்கான இங்கிலாந்து அணியின் முதல் கட்ட ஸ்குவாட் வெளியிட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல சான்சோ மற்றும் ராஷ்போர்டுக்கு வாய்ப்பு இல்லை. போர்ச்சுகல் ஸ்குவாட்ல காயம் காரணமா ரூபன் டியாஸும் பிரான்ஸ் ஸ்குவாட்ல டெம்பலேவின் பெயரும் இடம்பெறவில்லை. இது மார்ச் மாதம் நடைபெற இருக்கும் வார்ம் அப் மேட்சஸ் மற்றும் வேர்ல்டு கப் குவாலிஃபையிங் பிளே ஆஃபுக்கான இனிஷியல் லிஸ்ட் தான். மான்செஸ்டர் யுனைடெட் மற்றும் பிஎஸ்ஜி அணிக்காக செல்லும் வீரர்கள் ஃபுட்பால் மீதுள்ள ஆர்வத்தை விடவும் பணத்தின் மீதான ஆசை காரணமாகவே போறதா முன்னாள் மான்செஸ்டர் யுனைடெட் மற்றும் பிரான்ஸ் அணியின் கேப்டன் பேட்ரிஸ் எவ்ரா பேட்டி கொடுத்திருக்காரு. இப்படி பணத்தாசை காரணமா போறதுனாலேயே கால்பந்தில் இருக்கும் தனித்தன்மை நாளடைவில் மங்கி போறதா அந்த பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு. பிஎஸ்ஜி ரசிகர்கள் லியோனல் மெஸ்ஸி மற்றும் நெய்மருக்கு அளித்த எதிர்ப்பை தொடர்ந்து மெஸ்ஸி வரும் சீசன்ல பிஎஸ்ஜி அணியில் தொடர இருப்பதாகவும், தனது ரசிகர்களின் வெறுப்பை சம்பாதித்து அணியில் இருந்து வெளியேற விருப்பம் இல்லைன்னு தனது நெருக்கமான வட்டாரங்கள்ல தெரிவிச்சிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. வரும் காலங்களில் இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ரசிகர்களிடமிருந்து நல்ல பெயருடைய அணியில் இருந்து வெளியேறவே விரும்புவதா அந்த செய்தியில குறிப்பிட்டிருக்காங்க. சேலரி காரணமா லிவர்பூல் அணியிலிருந்து வெளியேற இருக்கும் முகமது சாலா பார்சிலோனா அணியில் இணைய விருப்பம் இருப்பதா தெரிவிச்சிருக்காரு. அயாக்ஸ் அணியின் நுசாய மஸ்ராவி பார்சிலோனா அணியில் இணைய இருப்பதா வரும் செய்தியை மறுத்து, தான் இதுவரை பார்சிலோனா அணியுடன் எந்த ஒரு கான்ட்ராக்டும் சைன் பண்ணலன்னு அதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. சில தினங்களுக்கு முன்னால் பர் சீசன் 4.5 மில்லியன் டாலருக்கு மஸ்ராவி பார்சிலோனா அணியில் இணைய இருப்பதா டிரான்ஸ்பர் நியூஸ் எக்ஸ்பர்ட் ரொமானோ செய்தி வெளியிட்டிருந்தார். மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் லீக் ரவுண்ட் ஆஃப் 16 செகண்ட் லெக் மேட்ச்ல அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியின் செயல்பாடுகள் ஒரு ப்ரொஃபஷனல் டீம் மாதிரியே இல்லைன்னு, செகண்ட் ஆஃப் முழுவதுமே பல இடையூறுகள் இருந்ததா மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் கோச் ராங்னிக் ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. செகண்ட் ஆஃப் முழுவதுமே அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியின் ஏதாவது ஒரு பிளேயர் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருந்ததாகவும், இது மேட்சோட முடிவை தீர்மானிக்கலனாலும் அதிகமான டைம் வேஸ்ட் ஆன போதும் அடிஷனல் டைமா வெறும் 4 நிமிடங்கள் மட்டுமே வழங்கியது மிகப்பெரிய காமெடின்னு ராங்னிக் தெரிவிச்சிருக்காரு. கடந்த 10 ஆண்டுகளா அட்லெட்டிகோ மேட்ரிட் அணி இதே சிஸ்டத்தை ஃபாலோ பண்றதுனால தனக்கு இதுல ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. சில வருடங்களுக்கு முன்னால் லிவர்பூல் அணிக்கு எதிரான மேட்ச்லயும் கோச் க்ளூப் இதே கம்ப்ளைண்ட சொல்லி இருந்தாரு. திறமையான வீரர்களும் குவாலிட்டியான டீமும் இருக்கிற அட்லெட்டிகோ மேட்ரிட் இந்த மாதிரி கேம் ஸ்டைல ஃபாலோ பண்றது தேவையில்லாததுன்னு குறிப்பிட்டிருந்தாரு. இன்னும் ஓரிரு வாரங்களில் வெகு விரைவில் கிலியன் எம்பாப்பே ரியல் மேட்ரிட் அணிக்கான கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுவாருன்னு வரும் பல பரபரப்பான தகவல்களை தொடர்ந்து கரீம் பென்சிமா தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில எம்பாப்பேயுடனான போட்டோவை ஷேர் பண்ணது இந்த டிரான்ஸ்ஃபர் மீதான பரபரப்பை இன்னும் அதிகரிச்சிருக்கு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.